தமிழகத்தின் தென்பகுதியில் உள்ள தேவேந்திரகுல மக்களிடையே மிகப்பெரிய செல்வாக்கை பெற்றவரும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவருமான திரு ஜான்பாண்டியன் அவர்களை பற்றி பலரும் அறிந்திராத உண்மைகளை பார்ப்போம். திருநெல்வேலி மாவட்டம் செவ்வந்திப்பட்டி கிராமம், 1954 நவம்பர் 30 பெஞ்சமின் ராஜாத்தி அம்மாள் தம்பதியினருக்கு 3வது மகனாக பிறந்தவர் ஜான்பாண்டியன். தனது பள்ளி பருவத்திலேயே சாதிய தீண்டாமை கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டு இளங்கலை பட்டத்தை முடித்தவர். இவர் கிறித்துவ திருச்சபை பள்ளிகளுக்கு உள்ளாக்கப்பட்டு வளர்த்து வந்ததால் புகை மற்றும் மது பழக்கத்திற்கு முற்றிலும் எதிராகவே வளர்ந்து வந்தார். புகைப்பிடித்தல் மது பழக்கம் மனித மாண்பை கெடுத்துவிடும் என்று அடிக்கடி கூறுபவர் ஜான்பாண்டியன். காவல்துறையில் பணியாற்றிய தனது அண்ணன் செல்லத்துறை ஜாதிய காரணங்களால் தன் கண்முன்னே படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் இவர் மனதில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. சாதிய கொடுமைகள் இவ்வளவு கொடூரமானது என்று உணர்ந்த ஜான்பாண்டியன் ஜாதிய கொடுமைகளை ஒழிக்கும் வரை ஓயமாட்டேன் என்று சபதம் எடுத்துக்கொண்டார். ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களின் உரிமைக்காக போராடி உயிர் தியாகம் செய்த சமூகநீதி போராளி இம்மானுவேல் சேகரன் அவர்களின் கொள்கையை பின்பற்றி தனது 20வது வயதில் அகில இந்திய தேவேந்திரகுல முன்னேற்ற கழக சங்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு சாதிய கொடுமைகளுக்கு எதிராக பல போராட்டங்களை நடத்தி வந்தார். இதையடுத்து 1975 தேவேந்திரகுல முன்னேற்ற கழக சங்கத்தின் இளைஞரணி தலைவராக நியமிக்கப்பட்ட ஜான்பாண்டியன் குடும்பன், பண்ணாடி, காலாடி, வாதரியான், கடையன், தேவேந்திரகுலத்தான், பல்லன் ஆகிய 7 பிரிவுகளில் உள்ள மக்களை இணைத்து தேவேந்திரகுல வேளாளர் என்ற ஒற்றை பெயரை கொண்டு வந்து அரசியல் ரீதியாக ஒருங்கிணைக்க ஆரம்பித்தார். தங்களுக்காக பல்வேறு ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் முன்னெடுத்த ஜான்பாண்டியன் பின்னே மக்கள் அணிதிரள ஆரம்பித்தார்கள். ஜான்பாண்டியனின் செல்வாக்கை அறிந்த மறைந்த முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் 1984 தேர்தலில் ஜான்பாண்டியனின் ஆதரவை கோரினார். இதன் மூலம் எம்ஜிஆரிடம் நெருக்கமான ஜான்பாண்டியன் அவர்களுக்கு அவரது பாதுகாப்பு கருதி தானே சிபாரிசு செய்து துப்பாக்கி லைசன்ஸ் பெற்றுக் கொடுத்தார் எம்ஜிஆர். பின்னாளில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் துப்பாக்கி லைசன்ஸ் ரத்து செய்யப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. திருப்பி அடித்தால் மட்டுமே ஜாதிய கொடுமைகளில் இருந்து தப்ப முடியும் என்கிற ஜான்பாண்டியனின் அதிரடியான பேச்சு ஒட்டுமொத்த மக்களின் கவனத்தையும் ஈர்த்தது. ஆனால் ஜான்பாண்டியன் அதிரடியான நபர், தென்னாட்டின் பாட்ஷா, நெப்போலியன் போன்ற பெயர்களில் மக்களால் அழைக்கப்பட்டு வந்தார். ஜாதிய கொடுமைகளை சமூகத்தில் இருந்து அகற்றிட பல்வேறு வகைகளில் செயல்பட்ட ஜான்பாண்டியன் மீது 65 வழக்குகள் வரை போடப்பட்டு 11 முறை கைது செய்யப்படப்பட்டு 8 மேலாக சிறையில் இருந்துள்ளார். குடும்பன், பண்ணாடி, காலாடி போன்ற 7 உட்பிரிவுகளை இணைத்து தங்களை தேவேந்திரகுல வேளாளர் என்ற ஒற்றை பெயரில் அரசாணை வெளியிட்டு பட்டியல் பிரிவில் இருந்து அகற்றி தங்களை வேளாண் மரபினராக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளையும் வலியுறுத்தி மாநாடு ஒன்றை நடத்தி வந்தார். ஜான்பாண்டியன் அவர்களின் செல்வாக்கை அறிந்த ராமதாஸ் பாமக கட்சியில் சேர்த்து பின் இளைஞரணி செயலாளராக நியமித்தார். இதையடுத்து நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்த பிரிசில்லா வழக்கறிஞரை 1988 ராமதாஸ் முன்னிலையில் கலப்பு திருமணம் செய்து கொண்டார். சிறிது காலம் பாமகவில் செயலாற்றி வந்த ஜான்பாண்டியன் 2001 தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் என்கிற கட்சி ஒன்றை தொடங்கினார். மருத நிலத்தில் தோன்றிய மல்லர்கள், உலகிற்கு உணவளித்த மல்லர்கள், உலகிற்கு நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த மல்லர்கள், மூ வேந்தர்களை உருவாக்கிய மல்லர்களின் வரலாறு அரசியல் சூழ்ச்சிகளால் மறைக்கப்பட்டு அவர்களின் உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கிறது என்கிற ஜான்பாண்டியனின் அதிரடியான பேச்சு ஒட்டுமொத்த தமிழகத்தையும் புரட்டி போட்டது. இதையடுத்து பழனியில் உள்ள முருகன் கோவில், காஞ்சிபுரம், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்களில் உரிமைகள் ஜான்பாண்டியன் அவர்களால் மீட்டெடுத்து முதல் பரிவட்டம் என்றும் கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்திய மன்னர் வழிவந்த மல்லர்களை ஒழிய நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்களோ, ஒடுக்கப்பட்டவர்களோ, தலித்தியர்களோ அல்ல என்ற ஜான்பாண்டியனின் அதிரடியான பேச்சு அனைத்து சமுதாய தலைவர்களிடமிருந்து வரவேற்பை பெற்றது.